ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் மீல் சிறகு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே ராஜநாகம் மட்டும்தான் கூடு கட்டி முட்டை போடக்கூடிய ஒரே ஒரு பாம்பு இனமா? அது தரையில் இருக்கக்கூடிய சருகுகளை உடம்பை வச்சே சுருட்டி பணிச்சு குவியல் போலாக்கி முட்டை போடுமா? இனிமேல் யாராவது குருவி கூடு நினைச்சோ காக்கா கூடு நினைச்சோ முட்டையை திருடுறதுக்கு கையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு விடுங்க. சட்டுன்னு போட்டுச்சுன்னா போட்டுன்னு போக வேண்டிதான். ஒரு ஜோடி எலியை அதுக்கு எதிரியே இல்லாத இடத்துல கொண்டு 18 மாதம் விட்டா 10 லட்சத்துக்கும் அதிகமான எலியை உருவாக்கிருமா? ஏன்னா எலிகளோட சராசரி ஆயுட்காலம் 1 to 2 வருஷம், அதோட கர்ப்ப காலம் 21 நாள் தானா? ஒரு தடவையில 12 குட்டி போடுமா? நல்ல வேலை மனுஷங்க எல்லாரும் பொழைச்சோம். சிஓஎன் அப்படிங்கிற பெயரில் உங்களோட விண்டோஸ் ஏற்றப்பட்ட லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. வேணா இதை உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். CONPRNNUL அப்படிங்கிற சில வேர்ட்ஸ் வந்து சில டாஸ்க்குக்காக வேண்டி மட்டும்தான் ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுருக்காங்களாம். எகிப்து பேரரசி கிளியோபட்ரா பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க குளிக்கிறதுக்கு கழுதப்பாலை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அது கழுதப்பாலில் குளிக்கிறதுனால அவங்களோட அழகு வந்து அதிகமாகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. இன்றைக்கும் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் நிறைய கழுதப்பால் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். பட்டாம்பூச்சியால் 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பறக்கவே முடியுமா? ரெக்கையில் 1 drop நீர் இருந்தால் கூட பறக்க முடியாதான். அதனால தான் 90s kids என்னமோ பனிக்காலத்தில் அதிக அளவு பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடிருப்பாங்களோ. செயின்ஸ் எரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வீடன் நாட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் உலகத்திலே அதிக விலைமதிப்பு உள்ள ஒரு சிப்ஸா. அந்த சிப்ஸோட விலை $55, அதாவது 4000 ரூபாய். வேணும்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். 7வது, நமக்கு சின்ன வயசில் ரொம்ப டேஸ்டான ஃபுட்ஸ் தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வளர வளர நிறைய டேஸ்ட் பார்க்காமலே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிறக்கும்போது 30,000 சுவை மட்டுகள் நம்மளோட நாக்கில் இருக்குமா? போக போக வளர்ந்த பிறகு 10,000 சுவை மட்டுகள் மட்டும்தான் இருக்குமா? அதனால தான் டேஸ்ட் பார்க்காம சாப்பிட்டு நல்லாவே வெயிட் போட்டுரும். நாய் பிரியர்களுக்கு இந்த பதிவு. உலகத்திலேயே விலைமதிப்புள்ள நாய் எது தெரியுமா? திபெத்தியன் மஸ்டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு நாய் தானா? அதோட விலைமதிப்பு என்ன தெரியுமா? $1 million தான். இந்திய மதிப்பில் ₹10,72,73,250 மட்டும். வேணும்னா வாங்கி வளர்த்துக்கோங்க. நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படி இப்படி எல்லாருக்குமே இப்போ தோணுது. நீங்கள் சவுதி அரேபியாவில் தேர்வு எழுதும்போது உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு கொஸ்டின் ஷீட்டோட சேர்த்து வாட்டர் பாட்டில், டீ, சாண்ட்விட்ச், சாக்லேட்டு, நாப்கின், ஐஸ்கிரீம் அப்படின்னு எல்லாமே கொடுப்பாங்களாம். நம்ம நாட்டில் இப்படி கொடுத்துருந்தா எல்லாரும் படித்து எக்ஸாமுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருப்போமோ என்னவோ. நிலாவில் காற்று மற்றும் நீர் இல்லாதனால நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட காலடி தடம் 100 மில்லியன் ஆண்டுக்கு இருக்குமா? அதாவது 10 கோடி ஆண்டுகள் வரைக்கும் அழியாமல் இருக்குமா? மனுஷனே இல்லாத இடத்துல மனுஷனோட காலடி தடத்தை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? இன்றைக்கி நான் பேசின தலைப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட யூடியூப் சேனல் மீல் சிறகு அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.